அதிமுக தேமுதிக தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபடி நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது இன்று நடைபெற உள்ளது மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கேட்கலாம் பிரியன் தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எப்பொழுது நடைபெறுகிறது அது குறித்த முழு விவரங்களையும் நீங்கள் சொல்லலாம் அதிமுக மற்றும் தேமுதிக இடையே இதுவரை ஐந்து கட்டமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று இருக்கிறது ஆனால் தற்போது வரை இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகாமல் இழுபறி நிலை என்பது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது போன்ற ஒரு சூழலில் தான் இன்றைய தினம் சரியாக பத்து மணியளவில் தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு தேமுதிக தலைமை அழைப்பு கொடுத்திருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேமுதிக மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேமுதிக தலைமை சார்பில் அக்கட்சியின் பொருளை பிரேம்லதா அதே போன்று துணை செயலாளர்கள் சுதீஷ் பார்த்தசாரதி மற்றும் அவைத்தலைவர் இளங்கோவன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் இந்த இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்க இருக்காங்க குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி மிகவும் நெருங்கி நெருங்கியிருக்கிறது இன்னும் மூன்று தினங்களில் வேட்புமனு தாக்கலும் துவங்க இருக்கிறது ஆனால் தற்போது வரை அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறதா அல்ல அல்லது விலகிவிட்டதா என்பது போன்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படாமல் இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுகவுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது தற்போது வரை தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக தங்களுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளை அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையான அந்த தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிபந்தனையை முன்வைத்துதான் பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க இதுவரை ஐந்து கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக தரப்பிலிருந்து இருந்து தேமுக தேமுதிக பதினான்கு தொகுதிகள் வரை ஒதுக்க முன்வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன இருந்த போதிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை விட மிக குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள் இவை அதிமுக தரப்பில் முன்வைக்கப்படக்கூடிய காரணத்தினால்தான் தேமுதிக தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் கடைசியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக சுதீஷ் நேரடியாக சென்று முதலமைச்சரை சந்தித்திருந்தார் அந்த சந்திப்பின் போதும் கூட ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை பதவியை தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் மேற்கொண்டு பதினான்கு சட்டமன்ற தொகுதிகள் வரை வழங்குவதற்கு அதிமுக தரப்பில் தயாராக இருப்பதாகவும் சுதீஷிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது

கூட்டிலிருந்து விலகி தனித்து களம் காண்கிறதா என்பது போன்ற கருத்துகளையும் மாவட்ட செயலாளரிடம் கேட்க வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி நெருங்கி வேட்புமனு தாக்கலுக்கும் இன்று மூன்றே தினங்கள் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது வரை அதிமுக தேமுதிக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை விரைந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதன் அடிப்படையிலேயே தற்போதைய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது சரியாக பத்து மணிக்கு தேமுதிகவின் தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது பிரேமலஜா விஜயகாந்த் அவர்களுடைய முன்னிலையில் துவங்க இருக்கிறது உங்களுடைய தகவலுக்கு நன்றி சண்முக பிரியன் ஐந்து கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றும் அதிமுக தேமுதிகவின் தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து இழிவு நீடித்து வரும் நிலையில் அவசர தேமுதிக கூட்டமானது தற்போது இன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற இருப்பதாக நமது செய்தியாளர் சண்முக பிரியன் தெரிவிக்க கேட்டோம் உடனுக்குடன்